ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த சில நாட்களாக இந்த பரலோக நிகழ்ச்சி நான் வெளியிட முடியல, டெலிகாஸ்ட் பண்ண முடியல. காரணம், ஒரு மரணத்தின் காரணத்தினால ஒரு மரணம் நடந்து விட்டது. அதனால் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வெளியே வரும்படி நீங்கள் உங்கள் ஜபங்களில் நினைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களையும் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட நாம் தியானத்திற்காக கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 81:10 நான் வாசிக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். இங்கே சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்ப பண்ணுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், உலகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் ஒரு நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே, நன்மை குறைபட்டு காணப்படுகிறதே, என் வாழ்க்கையில் நன்மையான ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களா? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் தான் புறப்பட பண்ணியிருக்கிறார். ஆகையினால் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் வாயை விரிவாய் தர்றங்க, அவர் நன்மையினால் உங்களை நிறைய பண்ணுவார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்த்திருந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் வாயை நல்லா விரிவாய் திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரமே ஆராதிக்கிறோமே துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜபம் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை கனப்படுத்தி பாருங்களேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். உங்கள் வாயை நன்மையினால கர்த்தர் நிரப்புவார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை, நீங்க வாயை விரிவாய் திறக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனி, மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நாம மறித்தவர்களா இல்லாதபடி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை கனப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வேதத்தில் படித்து பாருங்கள். எசேக்கியேல் 3:27 வாசிக்கும் பொழுது, நான் பேசும்போது வாயை திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போது வாயை திறப்பாரு. நீங்க நிறைய பேர் வாயை திறக்காதனால தான் கர்த்தர் பேசாமல் போய்விடுகிறார். ஆண்டவர் பேசுவதற்கு நீங்க இடம் கொடுங்க. உங்க வாயை திறந்து கர்த்தரை ஆராதித்தவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் நன்மையினால் உங்களை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வாயை திறந்து ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அபிஷேகத்தையும் வல்லமையும் கர்த்தர் தருவார். வேதத்தில் யாக்கோபை நினைத்து பாருங்கள். பிரச்சனை வந்தபோது, போராட்டங்கள் வந்தபோது அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய சமூகத்தில் போது ஆண்டவரை பிடித்து கொண்டார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவே விடமாட்டான் என்று சொல்லி அவன் கதறி இரவெல்லாம் போராடி ஜெபித்தானா? போராடி ஜெபித்திருப்பான் என்று சொன்னால் வாயை திறக்காம இருந்திருப்பானா? யோசித்து பாருங்க. அவன் நல்லா போராடி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் இரவெல்லாம் அவர் போராடி இருப்பார். ஆண்டவ பிள்ளைகள், உங்க வாயை விரிவாய் தர்றங்க, ஆண்டவர் அதை நன்மையினால் நிறைய பண்ணுவார். அதை நன்மையினால் நிறைய பண்ணுவார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 2 Samuel 23:2 வாசித்து பாருங்கள். அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது, அவருடைய வார்த்தை என் வாயில் நாவில் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்க வாயில் ஆண்டவர் வார்த்தை வச்சிருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில பேர் அவிசுவாச வார்த்தைகளை பேசியே ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
நீங்க ஆவிக்குரிய வார்த்தைகளை, அபிஷேக வார்த்தைகளை, அனல் மூட்ட வார்த்தைகளை உங்க வாயில வைத்து நீங்க ஆவிக்குரிய காரியத்துல நீங்க நல்ல விசுவாச அறிக்கை செய்து நீங்க தேவ சமூகத்தில் துதிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களை வாய நன்மையினால் நிறைய பண்ணுவா. சில பேர்கிட்ட பேசினாவே ஒரு மாறி பேசுவாங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளை நீங்க வாயினால ஆண்டவரை துதித்து இருதயத்துல நீங்க தூரமாயிருக்க கூடாது. உங்கள் இருதயம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்கள் சரீரம், உங்களுடைய வாய் ஆண்டவரை துதித்து அவரை பாடி அவரை கனப்படுத்தும் பொழுது உங்க வாயை நன்மையினால் நிரப்புவது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையே ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை துதிங்க, வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதித்து அவரை கனப்படுத்துங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாயை நன்மையினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, யாக்கோபை போல ஆண்டவரே நான் துதிக்கிறவனாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி போராடி ஜெயமெடுக்கிறவர் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவர், அப்படி நீர் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். காரணம், இந்த பிள்ளைகளுடைய வாயை நன்மையினால் நிரப்பும்படி நீர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். வாய் திறக்காததுனாலதான் பல ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். இன்னைக்கு ஆலயத்துல கூட நிறைய பேர் ஊமைத்தனமாய் வாழ்கிறதை நீர் அறிவீரப்பா. எல்லாருடைய வாயை கத்தர் அவித்து விடுவீராக. வாயின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாயை நாங்கள் விரிவாய் திறக்கிறோம். ஓ ரகாலா மௌதூர் அந்தல பௌஷி அந்தலா, ஓ நன்மையினால் நிறைய பண்ணுவீராக. ஓ ரகானா சியாந்தல பயங்க, வாழ்க்கை நன்மையினால் நிறைவதாக. ஆவியானவர் இறங்கி எங்களை கத்த நன்மையினால் முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாயை விரிவாய் திறக்கிறோம். நீ சர்வ வல்லமை உள்ளவ, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவ, நீர் எங்களை உயர்த்துகிறவ, நீ அற்புத அடையாளங்களை கத்த செய்கிறவர். எங்கள் வாயை திறக்கிறோம் ஆண்டவர், நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் அக்கினி விழுவதாக. கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிறைய பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமையெல்லாம் மாறி போகட்டும், நன்மையாய் மாற்றும், அற்புதங்கள் நடக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நாங்கள் நன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Heavenly Ministries, Heavenly Praise and Worship Church, Pastor A.M. Timothy Joseph, Number 26, First Floor, Nehru Road, Yadav Layout, Kamanahalli, near Jodi School, Bangalore, 560084. Our WhatsApp number, 9986318905. Email, heavenlyministries10@gmail.com.